ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசியலில் ஆர்வம் காட்டி வரும் மாஸ் நடிகருக்கு எதிராக குடைச்சல் கொடுக்க காமெடி நடிகரை அந்த பிரபல கட்சி கொம்பு சீவி வருவதாக பேச்சுக்கள் புகையை தொடங்கியுள்ளன. ஏற்கனவே சினிமா நடிகர் ஒருவரை அந்த காமெடி நடிகர் தான் தனது பேச்சாற்றலால் காலி பண்ணது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்நிலையில் அடுத்த ப்ராஜெக்ட் அந்த காமெடி நடிகருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாக சினிமா வட்டாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் கசிந்துள்ளன. சில காலம் அமைதியாக அரசியலில் அதிகம் தலை காட்டாமல் இருந்து வந்த காமெடி நடிகர் மீண்டும் மிகப்பெரிய வரவேற்புடன் அந்த அரசியல் கட்சியில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அந்த கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் நடிகர் அடிக்கடி விசிட் அடித்து மீண்டும் நான் களத்தில் குதித்து விட்டேன் என்பதை தெளிவுபடுத்தி வருகிறார். இவரது வருகை அந்த கட்சியில் இருக்கும் சிலருக்கே பிடிக்கவில்லை என்றாலும் தலைமையிடத்தை எதிர்த்து கொள்ள முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. அரசியலில் மிகப்பெரிய சிங்கமாக வளம் வந்த அந்த பிரபல நடிகரையே காமெடி பீஸாக மாற்றி சாய்த்தது இந்த காமெடி நடிகர் தான் என கூறுகின்றனர். நடிகரின் தயவால் வளர்ந்து பின்னர் நடிகருக்கே வினையாக மாறிவிட்டார் என்றும் நன்றி கேட்ட மனிதர் என்றும் விளாசி வருகின்றனர். அந்த நடிகருக்கு குடிச்சல் கொடுத்ததைப் போலவே மாஸ் நடிகருடன் பல படங்களில் நடித்து வந்த காமெடி நடிகர் தற்போது புதிதாக அரசியலில் அடியெடுத்து வைக்க மாஸ் நடிகருக்கும் சிக்கலை ஏற்படுத்தும் வேலைகளை பார்க்கப் போவதாக அதிர்ச்சி தகவல்கள் கசிந்துள்ளன. அந்த நடிகரின் அரசியல் எதிர்காலத்தை ஆரம்பிக்கும் முன்பே காலி செய்வதற்கு உரிய வேலைகளை பார்க்க வேண்டும் என்றும் அதற்கு பல கோடி சம்பளமும் பேசப்பட்டு அட்வான்ஸும் கொடுக்கப்பட்டு இருப்பதாக சினிமா வட்டாரத்தில் ஷாக்கிங் தகவல்கள் கசிந்துள்ளன. ஆனால் காமெடி நடிகரின் வேலையெல்லாம் மாஸ் நடிகரிடம் வேகாது என அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களே அந்த நடிகருக்கு தேவையில்லாமல் தண்ட செலவு செய்கின்றனர் என பேசிக்கொள்கிறார்களாம்.